புறா வளர்க்கும் அனைத்து நல்லவர்களுக்கும் என் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கர்ணபுரா எங்கு யாரிடம் இருந்து வாங்குவது அப்படிங்கிற டாப்பிக்கை பற்றி நம்ம பேச போகிறோம் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம வளர்க்கக்கூடிய ஆளை பொறுத்து இந்த கர்ணபுரா யாருக்கிட்டேருந்து இருந்து வாங்கிறது அப்படிங்கிறது இருக்குது நமக்கு என்ன பிடிக்குது அடிக்கரணை பிடிக்குதா பறவை கரணை பிடிக்குதா இல்லை கலரில் பிடிக்குதா எது வளர்க்கலாம் அப்படிங்கிற நம்ம டேஸ்ட்டை பொறுத்து தான் இப்போ அடிக்கரணையில் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா சென்னை புறாங்க வந்து டாப்பாக இருக்கும் நீங்கள் சென்னை ஆம்பூர் வேலூர் இந்த சைடில் இருக்கக்கூடிய புறாங்க வந்து நீங்கள் நம்பி எடுக்கலாம் பெங்களூர்லேயும் ஒரு ஆவரேஜாக வந்து அடிங்க வந்துடும் அதில் இருந்து நீங்கள் எடுக்கலாம் பறவை பறவை புறா அப்படின்னா நல்லா பறவை இருக்கக்கூடிய புறாங்க நீங்கள் திருச்சி பெங்களூர் இந்த ரெண்டு சைட்லேயும் வந்து நீங்கள் நம்பி எடுக்கலாம் திருச்சி தாங்க நம்பர் ஒன் நீங்கள் திருச்சியில் இருக்கக்கூடிய புறா திருச்சி சேலம் கரூர் குளித்தலை இந்த சைடில் இருக்கக்கூடிய புறாங்க நீங்கள் நம்பி எடுக்கலாம் கலர் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் புறாங்க பாண்டிச்சேரி புறாங்க சென்னையில் அந்தளவுக்கு கலர் நான் பார்த்த மாதிரி தெரில பெங்களூரில் நிறைய கலர்ஸ் இருக்குது இப்போ வந்து நம்மளுடைய டேஸ்ட்டை பொறுத்து மாறும் எங்கெங்கேருந்து வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி நெக்ஸ்ட்டு யார்கிட்டருந்து வாங்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன் ஃபஸ்ட்டு நீங்கள் புறா வாங்குறீங்க அப்படின்னா ஒரு ரிலேஷன்ஷிப் வைங்க யார்கிட்டயாவது புறாங்க வாங்கும்போது ஒரு ஃபேஸ்புக்கில் இல்லை சோஷியல் மீடியாவில் பார்க்குறீங்க அப்படிங்கன்னா அவங்க வந்து மணி மைண்டடாக அதாவது ஐ மீன் வந்து வியாபார நோக்கத்தில் வந்து கொடுக்குறாங்களா இல்லை வந்து பந்தயத்துக்காக வச்சுருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன் இதில் வந்து வியாபார நோக்கம் வியாபார நோக்கம் இல்லை அப்படிங்கறதெல்லாம் பிரிக்க முடியாது ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் என்னதான் வந்து ஷோக்கில் வந்து பந்தயப்புறா வளர்த்து இல்லை வந்து ஒரு ஷோக்காளியாக இருக்கட்டும் ஒரு மிகப்பெரிய கூண்டு வச்சு டோர்னமெண்ட்டுக்கு ஓட்டவங்களாக இருக்கட்டும் எவ்வளோ பேராக இருந்தாலும் எந்த ஒரு ஆளாக இருந்தாலும் வந்து வியாபாரத்தை கொடுக்காம புறா வந்து அடுக்கி வைக்க முடியாது அது இதுதான் உண்மை எவ்வளோ புறா சேர்ந்தாலுமே அவங்க என்ன வீட்டில் வச்சுருக்க மாட்டாங்க கொடுத்து தான் நாங்கள் ஒரு கட்டத்தில் அதனால் கொடுத்து தான் ஆவாங்க அதனால் நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட வந்து எந்தளவுக்கு வந்து பேசுகிறீங்க ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்தான் உங்களுக்கு நல்ல பொருள் கிடைக்கும் ஏன்னா இப்போ ஸ்டார்டிங் நீங்கள் வந்து ஒரு புறா ஒரு ஃப்ரெஷ்ஷாக வாங்குறீங்க நீங்கள் வந்து ரெண்டு பேருக்குள்ளேயும் பழக்கம் இல்லை அப்படின்னா உங்களுடைய புரிதல் அவங்களுக்கும் இருக்காது அவங்களும் வந்து ஃபஸ்ட்டு டைம் யாரோ புதுவாக தானே வாங்குகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்து விட்டுருவாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு பேசுங்க அதுமாதிரி சின்ன பசங்க நிறையா பேர் வந்து ஒரு கோளாறில் வந்து நிறையா புறா வந்து ரேட்டு ஏழ்நூறுரூவா கிடைக்குமா ஆறுநூறுவா கிடைக்குமா ஐநூறுரூவா கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கால் பண்ணி நிறைய பேர் கேட்குறீங்க ஃபஸ்ட் நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கணும் கர்ணப்புறா அப்படிங்கிறது மார்க்கெட் ரேட்டு அப்படின்ட்டு எதுவும் ஃபிக்ஸே ஆகலை குவாலிட்டியை பொறுத்து தான் ரேட் ஃபிக்ஸ் ஆகுது மற்ற எல்லா புறாவுக்கும் மார்க்கெட் ரேட்னு ஒன்று இருக்குது ஆனால் கர்ணாபுராவுக்கும் மார்க்கெட் ரேட்னு ஒன்று கிடையாது நீங்கள் எப்படி வந்து ஒரு முந்நூறுவாய்க்கு நானூறுரூவாய்க்கு வாங்குறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஏதோ ஒரு சில ரேராக கிடைக்கும் ஆனால் அது கண்டிப்பாக வந்து அது குவாலிட்டி அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும் அப்போ நீங்கள் வாங்குவீங்க ரேட்டு கம்மியாக போட்டு வாங்கிடுவீங்க அதே மாதிரி மற்ற எல்லாருக்கிட்டேயும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க ஆனால் அது அடிக்காது இல்லை பறக்காது அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் போக போக தான் உங்களுக்கு தெரிய வரும் சரி ரேட்டுக்கு தகுந்த புறா தான் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு ஸோ அதனால் குவாலிட்டியை பேஸ் பண்ணி ரேட்டை பொறுத்து பார்த்து எடுங்க ஸோ அவ்வளோதான் இதை பற்றி தான் நான் பேசணும்னு நான் நினச்சேன் டாப்பிக்கை கவர் பண்ணிட்டேன் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் யாரும் பண்ணுறதே இல்லை நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்போ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்ல புறா எடுக்கவே மாட்டீங்கன்னு எனக்கு தெரியுது இதிலேருந்தே நீங்கள் எப்போ கமெண்ட் கேட்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு நல்ல புறா கிடைக்கும் ஸோ முடிஞ்சளவுக்கு புறாவை பற்றி தெரிஞ்சிக்க பாருங்கள் நிறையா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க தெரியாமல் வாங்காதீங்க வீடியோஸ் எல்லாம் நிறையா பாருங்கள் எந்த மட்டும் இல்லை நிறைய வீடியோஸ் பாருங்கள் உங்களுக்கு ஒரு சில நாலேஜ் வரும் அதை ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணுங்கள் புறாவில் பார்த்துட்டே மட்டும் இருந்தால் மட்டும் உங்களுக்கு புரியாது கன்ஃபியூஸ் ஆகிடும் நிறையா பறக்க விட்டு பாருங்கள் புறாவை நிறையா கற்றுக்கலாம் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ